பிடிப்பட்ட 12 தீவிரவாதிகள். இராணுவத்தை சுற்றி வளைத்து தீவிரவாதிகளை அழைத்துச் சென்ற மெய்தி வன்முறை கும்பல். என்ன நடக்கிறது மணிப்பூரில்? மணிப்பூர் மாநிலத்தில் பிடிப்பட்ட 12 அதிபயங்கர தீவிரவாதிகளை விடுவிப்பதற்காக இராணுவத்தை சுற்றி வளைத்த மெய்தி வன்முறை கும்பல் இராணுவத்தையே மிரட்டி தீவிரவாதிகளை அழைத்துச் சென்றுள்ளனர். மணிப்பூர் மாநிலத்தில் மெய்தி இனத்தவர்களுக்கும் குக்கி பழங்குடி இனத்தவருக்கும் இடையே நடைபெற்ற மோதலால் இயல்பு நிலை தலைகீழாக மாறியுள்ளது. இந்த சூழலில் கிழக்கு இம்பால் அருகேயுள்ள ஒரு கிராமத்தில் இந்திய இராணுவம் தேடுதல் வேட்டை நடத்தியது. அப்போது KYKL என்ற தீவிரவாத அமைப்பினர் பதுங்கியிருந்தது தெரிய வந்தது. அவர்களை சுற்றி வளைத்து 12 பேரை இராணுவத்தினர் கைது செய்தனர். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த 12 பேரில் மொய்ரங்கம் தம்பா என்ற தேடப்பட்டு வந்த தீவிரவாதியும் இருந்துள்ளார். இவர் 15 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த மிக முக்கிய குற்றவாளியாவார். தீவிரவாதிகளிடமிருந்து துப்பாக்கி, வெடிகுண்டுகள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை இராணுவம் கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் தீவிரவாதிகள் வைக்கப்பட்டிருந்த இடத்தை திடீரென்று மெய்தி இனத்தை சேர்ந்த கலவர கும்பல் சுற்றி வளைத்தது. சுமார் 1200 மேற்பட்டோர் அந்த கும்பலில் இருந்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 12 பேரை விடுவிக்க வேண்டும், இல்லாவிட்டால் கடும் விளைவுகள் ஏற்படும் என்று எச்சரித்துள்ளனர். அவர்களும் கைகளில் பயங்கர ஆயுதங்களை வைத்திருந்தனராம். இதனால் அதிகப்படியான உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுக்க 12 தீவிரவாதிகளை இராணுவமே முன்வந்து விடுவித்துள்ளது. இந்த சம்பவம் மணிப்பூரில் புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.